ஒன் இண்டியா ஹவுஸ் அட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் மேட்சே சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி தான், அதுல சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஐபிஎல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவரு தான் மிஸ்டர் அருண். அவரு ஒரு முக்கியமான ஒரு கமெண்டேட்டர். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ணன், ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஸோ மச். ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்டட், நீங்க சொன்ன மாதிரி கான்ட் வெயிட். எஸ், ஆக்சுவலா நான் சொன்னல அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி எதிர்பார்த்த மாதிரி சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்ற ஒரு விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது இல்ல, எப்படி ஃபீல் பண்ணீங்க? சிஎஸ்கே உடைய அந்த கேப்டன்சி மாறிடுச்சு, ருத்ராஜ் உள்ள வந்திருக்காரு கேப்டனா. ஃபர்ஸ்ட் உங்களுடைய கருத்து என்ன, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் செஞ்சது தவறா சரியா அப்படின்னு சொல்லுங்க உங்களுடைய கால். ஐ மீன், ஸோ தவறு சரின்னு பார்க்குறத விட இது எக்ஸ்பெக்டட் தான் இந்த கால். ஆனால் எப்போ வரும்னு தெரில, ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லையா இல்லை சீசனோட நடுவுலையா அல்லது போன வருஷம் மாதிரி சிஎஸ்கே சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா தலை வந்து 42-43 வயசு ஆயிடுச்சு. கிரிக்கெட் வந்து அவ்வளோ ஈஸி கேம் கிடையாது அந்த ஏஜில். ரொம்ப ஃபாஸ்ட் கேமு, அதுவும் T20 கிரிக்கெட்டில் ஃபிட்னஸ் ரொம்ப தேவை. விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸை பார்த்து நிறைய பேர் ஃபிட் ஆகிட்டு வராங்க, அதனால் ரொம்ப கஷ்டம் தெரியும். இருந்தாலும் வந்து தலை தோனி ஸ்டைலில் ரொம்ப லேட்டாக, அதுவும் கேப்டன்ஸ் கான்ஃபரன்ஸ் முன்னால் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து டைமிங் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேப்டன்ஸ் எல்லாம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ இது அனௌன்ஸ் ஆமா பண்ணது ஆமா இருந்துச்சு. ருத்ராஜ் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து போன வருஷமே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு தலை, இந்த மாதிரி பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த இந்த சீசன்லேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரிப்பரேஷனில் வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாலேயே நிறைய சிமுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டீம் கூடயும் எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ் போடலாம், ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து யாரை பேட் பண்ண விடலாம், யாரை வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு. அதுலேயும் வந்து ஜென்ரலி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், தோனி அந்த மாதிரி தான் இன்வால்வ் ஆகலாமா. ஸோ இந்த தடவை 10-15 டேஸாக அந்த ப்ரிப்பரேஷனில் ருத்ராஜ் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போயே அவருக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சு, சம்டைம் டியூரிங் த சீசன் நம்மளை வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டார்டிங்லேயே பண்ணது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு, நல்லா பண்ணார். ஸோ யா, எக்ஸைட்டட். நல்லா பண்ணாருன்னு எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பவுலர்ஸ ஹேண்டில் பண்ண விதம், அதை பத்தி சொல்றீங்களா? கரெக்டா அந்த ரொட்டேட் பண்ணார்ல, கரெக்டான டைம் முஸ்தபிஸ் ரஹ்மான் கொடுத்தது, தீபக் சாஹருக்கு பவுலிங் கொடுத்ததுன்னு கரெக்டான டைம்ல ரொட்டேட் பண்ணார்ல. சோ அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன சொல்றீங்க அந்த இல்லைங்க, பவுலிங் ரொட்டேஷன்? கிரிக்கெட்டில் கேப்டன்சி ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, நீங்கள் எடுக்கிற கால்ஸ், எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து கரெக்டாகிடுச்சுன்னு வைங்களேன், எல்லாருமே வந்து உங்களை ப்ரைஸ் பண்ணுவாங்க, உங்களை பாராட்டுவாங்க. அதே அது வந்து கொஞ்சம் தப்பாக போயிடுச்சுன்னு வைங்களேன், மேட்சும் தோற்றுரும், சில சமயம் டோர்னமெண்ட்டும் தோற்றுரும், எல்லாமே டஃப் ஆயிரும். நம்ம இதை வந்து ரவீந்திர ஜடேஜா கிட்ட பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஒரு கேப்டனாக எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். ருத்ராஜ் வந்து ஃபஸ்ட்டு 3 ஓவர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 33 ரன் அடிச்சிருவாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து துஷார் தேஷ்பாண்டேக்கே இன்னொரு ஓவர் கொடுக்குறதா, அப்படி இல்லைனா வேறு பவுலர் கொண்டு வர்றதா? ஏன்னா நீங்கள் வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு பவுலரை வந்து லாஸ்ட்டில் வந்து டெத்தில் போடுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ போன சீசன் பார்த்தோன்னா ஃபுல்லாக 10 ரன் அது பண்ணார். 11வது 12வது ஓவரில் தான் வந்து மதிஷா 10 ரன்னா, ஸ்ரீலங்கன் பிளேயரு. 11th 12th ஓவர்லாம் ஃபஸ்ட் ஓவரே போடுவார், அதுக்கப்புறம் டெத்தில் போட வைப்பாங்க. இப்போ முஸ்தாஃபிசர் எடுத்திருக்கிற காரணமே எஸ்பெஷலி அதுதான், ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரு கடைசியில் போடுறது தான், டெத்தில் போடுறது தான். ஸோ இப்போ இவர் ருத்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேவ் கால் அது. அது தோனி ஸ்டைல்லே இருந்துச்சு, ஒரு லெஃப்ட் ஃபீல்ட் தாட்னு கூட சொல்லலாம், நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 4வது ஓவர் வந்து முஸ்தாஃபிசர் போடுறாரு, 4வது ஓவர்லேயே 2 விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக போயிட்டு டெத்தில் தான் முஸ்தாஃபிசர் போடுவார்னு நினச்சோம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 11th ஓவரில் 11th 12th ஓவரில் கொண்டு வந்து முஸ்தாஃபிசர், அந்த ஓவர்லையும் 2 விக்கெட் விழுந்துச்சு. விராட் கோலி மேக்ஸ்வெல் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிரேவ் கால் தான் நினைப்பேன். நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு பவுலர்ஸை. இன்ஃபேக்ட் ஃபீல்ட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து தோனியோட சாயல் இருந்தாலும் டாஸில் சொல்லுவார், ஐ எம் நாட் ஸ்டெப்பிங், ஐ ஹாவ் பிக் ஷூஸ் டு ஃபில், ஆனால் ஐ எம் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் மை ஷூஸ்னு. அது வந்து நேற்று கிளியராகவே தெரிஞ்சதுங்க, அவரோட கால்ஸ் அவர் எடுக்கிறாரு சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி தெரியுது. அது ரொம்ப பிரேவ் கால்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜடேஜா ரொம்ப நல்லா போட்டார் நேற்று. ஒரு 2 ஓவர் நல்லா போட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நல்லா போடுறாரு, பின்னால் போடுறதுக்காக ஹோல்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் நல்லா போடுறாருன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து நல்லா ரிஸ்க் எடுக்கிறாரு.
ஸோ குட் சைன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. ஓகே, அதே மாதிரி இவ்வளவு நம்ம பாசிட்டிவா சொல்லும் போது ஃபியூச்சர்ல லைக் ருத்ராஜ் கேக்வாடுக்கு சில விஷயங்கள் ப்ரெஷர் ஆகாம இருக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் சொல்றது ஒரு சிஎஸ்கே பிரான்சைஸ் பார்வையில சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, உதாரணத்துக்கு இப்போ சிஎஸ்கேன்னு எடுத்துக்கிட்டா அது வந்து தோனி இல்லாம நம்மளால யோசிக்க முடியாதுதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தோனி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. ஸோ தோனியோட இடத்த ஃபில் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஸ்டார்டிங் இப்பதான் வந்திருக்காரு. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ருத்ராஜுக்கு ப்ரெஷரா இருக்க போகுது? ஏன்னா அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, 5 கப்பு தோனி தலைமையில ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே, அதை வச்சு நான் சொல்றேன். ஆக்சுவலாக அவருக்கு இருக்கிற சேலஞ்சே அதுதாங்க பெரிய சேலஞ்சு. இப்போ ருத்ராஜ் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் காமான பர்சனாலிட்டி, கூலான பர்சனாலிட்டி, அது நம்ம 4 சீசனில் அவரோட பேட்டிங்லேயே பார்த்துட்டோம். செகண்ட் வந்து கேப்டன்சியும் அவருக்கு கொஞ்சம் புதுசு இல்லை. மகாராஷ்டிராவுக்கு ஒரு 2-3 வருஷமாக சையத் முஸ்டாக் அலிலையும் சரி, விஜய் ஹசாரேலையும் சரி கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு, நல்லாவும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு சக்ஸஸ் இருக்குது. ஆனால் அதுவும் ஐபிஎல் ப்ரெஷர், ஐபிஎல் கேப்டன்சி வேற வேற விஷயம் ஒன்று. ரெண்டாவது வந்து தோனி மாதிரி ஒரு இமயத்தை ரீப்ளேஸ் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவருக்கு இருக்கிற சேலஞ்ச் வந்து அதுதான். இப்போ கேப்டனாக யார் ஆகிறவங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கிரிக்கெட்டிங் நோ ஹவ் தெரியும், எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் யார் ஆட வைக்கலாம், எந்தெந்த ஃபீல்ட் பிளேசிங்ஸில் யார் பண்ணலாம், அது அந்த இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் வந்து அந்த பொசிஷனுக்கே கொடுப்பாங்க. ஆனால் இவருக்கு இருக்க போகிற சேலஞ்சே இந்த ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனு, அவருக்கு டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனு, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருந்தான். அது ஹேண்டில் பண்ணுறது வந்து அவங்க நல்லா ஆடிட்டு இருக்கிறப்போ, தோனி இருக்கிறப்போ கொஞ்சம் ஈஸிங்க. ஆனால் நீங்கள் டுவர்ட்ஸ் த லேட்டர் பார்ட் ஆஃப் த சிச்சுவேஷன், ஒரு எம்ஐ கூட கிரன்ச் சிச்சுவேஷன்லேயோ, அப்படி இல்லைனா ஒரு கேகேஆர் கூட இன்னைக்கு பண்ண மாதிரி ரசல் மாதிரி பிளேயர்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறது அப்போ தான் தெரியும் நமக்கு. அப்போ வந்து அந்த ஹேண்டில் பண்ணுறது வந்து தோனி ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் த்ரூ அவுட் அவரோட கெரியரில். ஒரு ஒரு 2 சிக்ஸ் போகுதுன்னு வைங்களேன், அந்த பவுலரை வந்து தட்டி கொடுத்து 3வது 6 போனாலும் பரவாயில்ல நீ போடு, அந்த ஃபீல்ட் பிளேசிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி, ஸோ அதுக்கு ரொம்ப காமாக பண்ணுவார் தோனி. ருத்ராஜ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறது அந்த ப்ரெஷர் அவருக்கு போடும்போது அப்போ பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு அவர்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் இருக்கானா எல்லாமே கரெக்டாக இருக்கு, ஆனால் அது போட்டு கரெக்டாக சமைக்கணும்ல, அது பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி நீங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பேசியாகணும். இப்ப நம்ம ருத்ராஜ் பத்தி பேசும்போது அவருடைய ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கலான ஓபனர், அது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இப்போ இந்த மாதிரியான ஒரு பெஸ்டான ஒரு பேட்டர் கிட்ட கேப்டன்சி பதிவு கொடுக்குறாங்க, கொடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய பேட்டிங் ஸ்கில்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, அஃபெக்ட் ஆகுமா அந்த கேப்டன்சி ப்ரெஷர் அப்படின்றது? இது பல பிளேஸ்க்கு நடந்திருக்கு, இது வந்து நடக்குமா ருத்ராஜுக்கு சான்ஸ் இருக்கா அந்த மாதிரி? சான்ஸ் இருக்கு, ஆனா ருத்ராஜ் மாதிரி பர்சனாலிட்டி அதை ஹேண்டில் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப் ஆல் த பீப்புள் சச்சின் டெண்டுல்கருக்கே அந்த ப்ரெஷர் இருந்திருக்கு கேப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறம். ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் ருத்ராஜ் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுற விதமாக பார்க்கட்டும், நேற்று நீங்கள் மேட்ச்ல டாஸ்லையும் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லையும் ரெண்டு இடத்துலையும் அவர் பேசின விதமாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா கேப்டன்சி வந்து அவரோட இண்டிவிஜுவலாகவும் அவரோட பேட்டிங்கையும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு தோணுது இப்போ. ஆனால் அது வந்து எப்போ ஓகே நமக்கு ஓகே தெரிய வரும்னா ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் வரும்போது தான். இப்போ வந்து ஒரு ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு 10 மேட்ச்ல கடைசி 4 மேட்ச் ஓகே ஜெயிச்சோம்னா அது 8 மேட்ச் 8 வின் வரும், நம்ம பிளே ஆஃப்ஸ்குள்ளே போக முடியுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அப்போ வெரி சீரியஸ் ப்ரெஷருங்க ஐபிஎல்ல. அந்த 4 மேட்ச்லேயும் இவர் கேப்டனாகவும் பெர்ஃபார்ம் பண்ணும், பேட்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணும், அப்போ தான் நமக்கு தெரியும் அவர் ஹேண்டில் பண்ணுவாரா என்னென்னு. இப்போ இப்போ சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா அவர் வந்து ஹேண்டில் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். நேற்று எல்லாமே கரெக்டான மூவ்ஸு, ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அந்த ஃபேஃப் டுப்ளிஸி அடிச்சுட்டு இருக்கும்போது ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக் அனுஜ் ராவத் ஆடிட்டு இருக்கும்போது ஆகட்டும், அப்புறம் வந்து டேரல் மிச்சல் அவுட் ஆவார் 12வது ஓவரில். டேரல் ஆமா மிச்சல் அவுட் ஆமா பார்த்தீங்கன்னு வைங்க அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அவங்க நல்லா பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க, அல்சாரி ஜோசப்க்கு 2 ஓவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கேமரன் க்ரீனுக்கு 2 ஓவர் இருந்துச்சு, சிராஜுக்கு 2 ஓவர் இருந்துச்சு, சிவம் துபே வந்து ஷார்ட் பால் நல்லா ஆட மாட்டார். அப்போ வந்து ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் தான், ஒரு 42 பால்ல 65-70ங்கிறது ஈஸி கிடையாது. சடனா பட் சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த சினாரியோவே. கரெக்ட். ஸோ அது எல்லாமே அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ
நான் முன்னால சொன்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் கரெக்டாக இருக்கு. ஸோ அந்த சிச்சுவேஷன் அவர் அஃபெக்ட் பண்ணக்கூடாது பேட்டிங். வீல் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குல்ல, சிஎஸ்கேல இப்போ நிறைய சீனியர்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்களே, ஈவன் தோனி கூட இப்போ அவங்க எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ருத்ராஜுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீனியர் பிளேயர்ஸையுமே அவரு ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. சோ அது எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர்ல? அது வந்து ரொம்ப கஷ்டமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007ல் தோனி கேப்டன் ஆனப்போ கூட நிறைய சீனியர் பிளேயர்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. யுவராஜ் ஆகட்டும், வீரேந்திர சேவாக் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவர் ஹர்பஜன் சிங்கு, அதுக்கப்புறம் வந்த டெஸ்ட் சீரீஸில் சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே, அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர், எல்லாருமே அவர் கீழே தான் ஆடினாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப 2011 கஷ்டம். வேர்ல்ட் கப்பே அப்படிதான் ஆ சச்சினே கரெக்ட் இல்லன்னு. கரெக்ட். ரொம்ப ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். ஆனால் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சில பேர் வந்து தே கெட் பாய்ட் பை லீடர்ஷிப்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்னென்னா லீடர்ஷிப்பை வந்து பாரமாக நினைக்காம அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவாங்க. ஒரு அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், டீம் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ருத்ராஜ் கிட்ட அந்த கேரக்டர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து தோனி மாதிரி ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணும்போது ருத்ராஜுக்கு அந்த பாரமாவே இருக்கக்கூடாது, அது அவர் நினைக்கவே கூடாது. அது அவரோட பிரச்சனையே கிடையாது. அவர் பண்ண கரெக்டும் கிடையாது, அவர் பண்ண தப்பும் கிடையாது, அந்த ஷூஸ் ஃபில் பண்ணுறது. பட் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜோட கேரக்டர் வந்து சிஎஸ்கே மாதிரி டீமில் ஒரு லீடர்ஷிப் சூட் ஆகும் தான் தோணுது. ஓகே ஆக்சுவலா ஸ்டீஃபன் ஃபிளமிங்கே பாராட்டியிருக்காருல்ல ருத்ராஜுடைய அந்த கேப்டன்சி பத்தி, அந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க ஏற்கனவே யோசிச்சு வச்சதுதான் அப்படின்ற மாதிரி. சோ கரெக்டா ஆமாம் இவர் ஃபில் ஆவார் அப்படின்னு. கரெக்ட். நீங்கள் இந்த ஐபிஎல் டீம்ஸ் நடத்துகிற விதம், அவங்க அவங்களோட பிளானிங் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ட்ரெடிஷ்னலாக கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு பேக்கப் பிளான் வச்சுருப்பாங்க, ஒரு ஃபியூச்சர் பிளானிங் வச்சுருப்பாங்க, அது எல்லாமே. ஸோ இப்போ ஐபிஎல் டீம்ஸும் ஷுவர் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் தவிர லீடர்ஷிப்க்கும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் யார் இந்த ஃபியூச்சர் ஃப்ரான்ச்சைசியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ ஐ எம் ஷுவர் ஒரு 3-4 வருஷமாகவே சிஎஸ்கேவும் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ருத்ராஜ் வந்ததுலேருந்தே வந்து நல்லா பர்ஃபார்மும் பண்ணிட்டு இருக்காரு, மகாராஷ்டிராக்கும் நல்லா லீட் பண்ணியிருக்காரு, அவர் கேரக்டரும் அந்த மாதிரிங்கும்போது லாஸ்ட் 2 வருஷமாகவே அந்த கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருந்திருக்கும். அவர் என்னென்ன பண்ணுறாருங்கிறது எல்லாமே நுணுக்கமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் முதற்கொண்டு தோனி முதற்கொண்டு ஓகே எல்லாமே. ஸோ அவர் அது எல்லாத்துலேயுமே வந்து டிக் பாக்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி விஷயத்தில் கரெக்டாக பண்ணதுனால தான். நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க, இட் வாஸ் அ ஃபெயிலியர். அதே ஃபெயிலியர் கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபெயிலியரை ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிட்டோம், செகண்ட் டைம் அந்த தப்பை எப்படி ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஸோ ருத்ராஜ் கிட்ட ஐ எம் ஷுவர் போன வருஷம் கேப்டன்சி கொடுக்காததுக்கு காரணமும் அதுதான். அவர் வந்து பார்க்கட்டும், ஓகே டீம்ல மிங்கிள் ஆகட்டும், சீனியர் பிளேயர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட மிங்கிள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஓகே வருஷம் கொடுத்து நான் பார்க்குறேன். சோ ஓகே ஓகே சோ வந்து இப்போ இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுடைய பார்வையில சிஎஸ்கே எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு? லைக் பிளேயிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எப்படி பேசஸா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. லைக் ஸோ எந்தெந்த பேசஸ் எல்லாம் உள்ள வரலாம் அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக லாங் சீசனுங்க, 14 மேட்ச் லாங் சீசனு, 2 மாதத்தில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும். ஸோ ஈஸி இல்லை ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ சிஎஸ்கேக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கு. இப்போ முஸ்தாஃபிசூர் ஆடிட்டு இருக்காரு, நெக்ஸ்ட் 2 மேட்ச் கழித்து பத்திரானாவும் அவைலபிள். ஸோ அப்புறம்னா அவரும் வந்துடுவார். ஸோ டெத் பவுலிங் அவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து துஷார் தேஷ்பாண்டே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதை தவிர உங்களுக்கு வந்து முகேஷ் சௌத்ரி இன்ஜுரியிலிருந்து வந்திருக்காரு, ஷார்துல் தாக்கூரும் அவைலபிள், அப்துல் வேற இருக்காரு. ஆமா ஷார்துல் வேற இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரஜ்வர்தன் ஹங்கர் கேக்கர்னு அவரும் வந்து ஒரு டீசெண்டான பவுலர், ரெண்டு ஆமா ரெண்டு மேட்ச் ஆடி இருக்காரு, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக் சீசன்ல. ஸோ அதனால சீசன் சிஎஸ்கேவோட ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பாம்பே மாதிரி சர்ஃபஸ்லேயோ எங்கே பேஸ் அண்ட் பவுன்ஸ் நல்லா இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பேஸ் பவுலர்ஸ் ரொம்ப முக்கியம், ஸ்பின்னர்ஸும் ஸ்பின்னர்ஸ் தவிர. ஸோ அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு இப்போ 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறாங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் ஆடுவாங்க. ஸோ அந்த ஓகே ஸ்டாக்ஸ் டெஃபினெட்லி சிஎஸ்கே கிட்ட இருக்கு. பட் சிஎஸ்கேவோட ஓகே ஸ்ட்ரென்த் 7 மேட்ச் சேப்பாக் விளாட போகிறாங்க. ஸோ தே ஹாவ் குட் ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்து ஒரு 3-4 பவுலர்ஸ் நல்லா போடுறதுனால
என்னோட கணிப்பு என்னன்னா அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ் ஆகுது வருவாங்க. பிளே ஆஃப்ஸ் வரலாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன சீசனாக தான் நினைக்கிறேன். ஏன்னா வெல் ரவுண்டட் சைடு, தே ஹாவ் ஆல் பேசஸ் கவர்ட், எல்லாரும் நல்ல ஃபார்ம்லயும் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா டாப் ருத்ராஜ் கெய்க்வாட்ல இருந்து ரஷின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், எல்லாருமே நல்ல, சிவம் துபே, எல்லாருமே, ரவீந்திர ஜடேஜா, எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் ஆகுது, தே ஷுட் மேக் இட். எஸ் அதுக்கப்புறம் கன்ஃபார்மா நோ, ஏன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈவன்லி மேட்ச் சைஸ், எல்லாமே நல்ல சைட்ஸ், அதனால அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் சிஎஸ்கே ஷுட் மேக் த பிளே ஆஃப்ஸ். கன்ஃபார்மா வரும்னு எதிர்பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் பேசிருக்கோம், ஆனா வர வர நாட்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கும். கன்ஃபார்மா உங்களோட நாங்க இணைவோம் வரும். இந்த டைமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா நம்ம தொடர்ந்து இதை பத்தி நிறைய பேசுவோம், அப்கமிங் மேட்சஸ் பத்தி. சோ வியூவர்ஸ், இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த ருத்ராஜ் கேக்வாட் சிஎஸ்கே குள்ள கேப்டன் ஆகுறது பத்தி நீங்க அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்களும் அப்படியே கிளம்புறோம். பை. Thank you so much. Super. Yeah.